காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டுகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவருடைய 27 வயது மகன் ஸ்ரீனிவாசன் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பிளம்பராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள மதுபான கடையில் 10 மேற்பட்ட மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த ஸ்ரீனிவாசனை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது மது பாட்டில்கள் இருந்ததால் ஸ்ரீனிவாசனை அவருடைய பைக்கிலேயே காவலர் ஒருவர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றார். செவிலிமேடு சாலையில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கி ஸ்ரீனிவாசன் தப்பி ஓட முயன்றதாகவும், அப்போது சாலையில் வந்த ஒரு தனியார் தொழிற்சாலை பேருந்து ஸ்ரீனிவாசன் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து ஸ்ரீனிவாசனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த ஸ்ரீனிவாசனின் உறவினர்கள், இந்த விபத்துக்கு காரணமே நீங்கள்தான், உங்களால் தான் ஸ்ரீனிவாசன் உயிரிழந்தார் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு சடலத்தை வாங்க மாட்டோம் என சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் நீதிபதி விசாரணைக்கு மாற்றப்படும் என போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனையடுத்து ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்ட ஸ்ரீனிவாசனின் உடலை பார்த்து அவருடைய உறவினர்கள் கத்தி கதறி அழுத நிலையில், தன் அண்ணனை பார்க்க விடாமல் போலீசார் அலைய விட்டதாக ஸ்ரீனிவாசனின் தம்பி விக்னேஷ் கண்ணீர் வடித்தபடியே குற்றம் சாட்டினார். எங்க அண்ணன் வண்டியிலேயே ஏத்திக்கின்னு போயிட்டு இது பண்ணிக்கிறாங்க சார். எங்க வீட்டாண்ட சொன்னு அவங்க பொய் சொல்றாங்க சார். ஆனா எங்க கேட்ட எது வரலாம் சொல்றாரு. நாங்க கதறிக்கின ரோட்ல ஓடுறோம் சார். ஓடும் போது கூட அவங்க நின்று சொல்றாரு, போறேன் டேஷனு கிட்ட போல பாதி வேலை செத்துட்டான்னு சொல்றாங்க சார். அது கூட எங்களை இங்க வலைய விட்டுக்க, அங்க வலைய விட்டு கலெக்டர் ஆபீஸ் வா, அங்க வா, இங்க வா, நீ கலால் வா அப்படின்னு சொன்னாங்க சார். அங்கெல்லாம் போயிட்டு இங்க வந்து பார்த்தா செத்து போனமா கிடையாது சார். இந்நிலையில் இளைஞர் ஸ்ரீனிவாசனை கவனக்குறைவாக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதாக கூறி தலைமை காவலர் மகேஷை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் உத்தரவிட்டுள்ளார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.